இன்னைக்கு எங்க வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப 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 பிடிச்ச மாதுளம்பழம் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் மாதுளம்பழம், அதாவது ஒரு மாதுளம்பழத்தை இந்த மாதிரி தனியா எடுத்து அதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கிறேன். மாதுளம்பழத்திலேயே இனிப்பு இருக்கு, சோ 2 ஸ்பூன் சக்கரை மட்டும் நான் அதுல சேர்த்துக்கிறேன். குட்டிதா சேர்க்கணுமாமா? ஓகே, சேர்த்துக்கலாம். இப்போ குரும்புங்க ரெசிபி பண்ண ஆரம்பிச்சாலே பக்கத்துல வந்து நின்னுக்குவாங்க. இது கூட ஒரு 2.5 ஸ்பூன் அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன், இல்லாட்டி நீங்க கார்ன்ஃபிளவர் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் கப் பால், அதை மிக்சியில ஒன்னுக்கு ரெண்டா அரைச்சி எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். சூடான பேன்ல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்ப நம்ம ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடியில வந்து அந்த மாவெல்லாம் தங்கியிருக்கும், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நெய் மெல்ட் ஆனோடனே இதுல உள்ள ஊத்தி கண்டினியூஸா கைவிடாம கிளறிட்டே இருங்க. ரொம்ப சீக்கிரம் ஆயிடும், டைம் எல்லாம் எடுக்காது. ரொம்ப கிரீமியா இருக்குல்ல பாக்குறதுக்கு, பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல, சாப்பிடறதுக்கு இன்னும் பிரமாதமா இருக்குங்க. மோஸ்ட்லி குட்டீஸ் எல்லாம், சில குட்டீஸ் எல்லாம் வந்து மாதுளம்பழத்தை சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா மற்ற பழம் மாதிரி. ஸோ அந்த டைம் மாதுளம்பழம் இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி புட்டிங் செஞ்சு கொடுத்துருவேன், நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. கடகடன் காலி ஆயிடும் புட்டிங்கும். எந்த ஒரு பழத்தையும் அதை சூடு பண்ண பண்ண, அதாவது ரொம்ப சூடு பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற சில சில சத்துக்களும் விட்டமின்ஸும் காணாம ஓடிய போயிடும். ஸோ பல வகைகளை மோஸ்ட்லி நான் ரொம்ப நேரம் சமைச்சு அதுக்கப்புறம் கொடுக்கறத குழந்தைங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிப்பேன். ஆனால் அவங்களுக்கு பிடிக்காத சில பழங்களை இந்த மாதிரி சட்டுன்னு செய்கிற ரெசிபி செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பேன், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க சட்டுன்னு ஆயிடுச்சு நம்ம ரெசிபி. நம்ம முதல்ல விட்ட நெய்யெல்லாம் இதுலேருந்து பிரிஞ்சு வருது, தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாமே பாருங்க நல்லா வெந்து ஒன்று போல உருண்டு வருது இல்லையா. ஸோ இப்படி ரெடி ஆனது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் எண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழே ஒன்று ரெண்டு மாதுளம்பழம் முத்துக்களை போட்டுட்டு அது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்து மேலே நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம், ஒரே மாதிரி ஈவனாக பண்ணி விட்டுக்கலாம். பண்ணி விட்டுட்டு நல்லா தட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகும், உள்ள பபுள்ஸ் எல்லாம் போய். கொஞ்சம் கோல் ஆனதுக்கப்புறம் நான் மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு, சரி அன்மோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு நான் சைடு எல்லாமே கட் பண்ணி விடுறேன், மேலே ஒரு பிளேட் கவுத்தி அதை அப்படியே தலைகீழ மாற்றி அப்படியே மெதுவாக தட்டி அப்படியே அழகாக எடுத்தோம்னா வாவ், சூப்பராக அல்வா மாதிரி வந்திருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் மாதுளம்பழம், அதுக்கப்புறம் ஒரு மின்ட் லீஃப். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தாலும் கொடுக்கலாம், இல்லை குழந்தைங்க விளையாடிட்டு வந்தாலும் கொடுக்கலாம், வேணுங்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் தான் நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மாதுளம்பழம் புட்டிங் ஃப்ரம் யுவர் ஆச்சிஸ் ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.